யோசிரின் மிர்ச்சிக்காக ஒரு சின்ன உதவி. இதான் டின்னர். காய்கறிகள். இது சுகியாகி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இத சாப்பிடுறோம்ல. வாங்க வாங்க சாப்பிடலாம். சாப்பிட ஆரம்பிக்கலாம். யார் அது? இந்த கேள்வியும் கேட்காம உங்க வீடு எனக்கு குடுக்க முடியுமா? என்னது உங்க அங்கிள் வராரா? ஒன்னு சாப்பிடுங்க இல்ல பேசுங்க. நல்லா சாப்பிடுங்க. அவரு வந்ததோ காசுகாபில இருந்து கிளம்பி எங்க சொந்த ஊருக்கே போக சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? இது நல்ல விஷயமாச்சே. எப்ப போறீங்க? அப்படின்னா நாங்க போறதுல உங்களுக்கு சந்தோஷமா? கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம எப்ப போறீங்கன்னு கேக்குறீங்க. எங்களுக்கு என்ன வருத்தம்? அதெல்லாம் விடுங்க. இங்கே நாங்க ஒரு வீடு வாங்கிட்டு எங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் நாங்க திரும்பவும் எங்க ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதுல. எப்படி ஐடியா? நல்ல ஐடியா தான். என்ன எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் அவர் கண்டுபிடிச்சிருவாரு. எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? அது அது வந்து பேசாம உங்க அங்கிள் கிட்ட உங்க சொந்த ஊருக்கு திரும்ப போக பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நாங்க சொல்லிட்டோம், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நாங்க திரும்ப வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. எப்படியாவது உதவி பண்ணுங்களேன். இப்ப என்னதான் பண்றது? ஒரு சின்ன பிரச்சனை. எங்களுக்கு காசு கபையில இருக்கணும்னு ஆசையா இருக்கு. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. அவங்க நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டுட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு பரிசு கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா ஆமா, யோசிரனோட அங்கிள் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? நாம தான் அவங்களுக்கு நம்ம வீட்டை கொடுத்துருக்கோம். என்ன உளற ஷின்சான், நாம ஒன்னும் வீடு எல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெளியில போறோம், அதனாலதான் வீட்டை யூஸ் பண்ணிக்க சொல்லிருக்கோம். நல்ல விஷயம் தானே? ராத்திரிக்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். என்னாச்சு? ஏதையும் என்னது இப்படி லாக் பண்ணிருக்காங்க? ப்ளீஸ் இத கொஞ்சம் தரங்க. யோஷிரன் மிச்சி, டோர் வந்து தரங்க. என்ன வேணும் சொல்லுங்க. ஆமா, எதுக்காக இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன இது, நீங்க மாடு மேய்க்க வந்தீங்களா? என்ன? வாங்க அங்கிள், வாங்க வாங்க. வலிக்குதே. இவங்கதான் மிட்சி மேடம், இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆமா ஆமா, நான் தான் மிட்சி, பக்கத்து வீடு. இவர் தான் எங்க அங்கிள். ஹலோ. எங்க சின்ன வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம், வாங்க. என்னது இது, சின்ன வீடா? எதுக்காக இப்ப நீங்க தேவையில்லாம திரும்பி வந்தீங்க? நான் வேற ரொம்ப குழம்பி போயிட்டேன் தெரியுமா? நான் என்னோட பர்ஸ் மறந்துட்டு போயிட்டேன். அடச்ச, அத சீக்கிரமா எடுத்துட்டு இங்க இருந்து போங்களேன். எடுத்துக்கறேன் எடுத்துக்கறேன். எங்க வீடு சின்னதுதான் மேடம், ஆனாலும் நீங்க உள்ள வரலாம், வாங்க. வீடு சின்னதா இருக்கான்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றான். ஆமா, அவங்க எங்க? அவங்கள அது வந்து அவங்களுக்கு இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ரொம்ப பிடிக்கும், அதான் அங்க போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? ஆமா ஆமா, அங்க நல்ல காத்தோட்டமா இருக்கும், அதான் அங்க போயிருக்காங்க. காத்தோட்டமா இருந்தாதான் அவங்களுக்கு பிடிக்கும். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி அவங்கள வீட்டுக்குள்ள விட்டீங்க? என்ன பண்றது, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, அதனாலதான் நாங்க பாத்துக்கிறோம். யோசிரனுக்கு நல்ல மனசு அதான். ஒருவேளை கிச்சன் கபோர்ட்ல வச்சுட்டு வந்துட்டேனோ, கொண்டு வர முடியுமா? ஆனா மிச்சி மேடம், நீங்க கேட்டீங்க, நான் எப்படி என் வீட்டு கபோர்டு திறக்க முடியும்?
எனது ஓ வீடா, இது எங்க வீடு, அத நீ மறந்துறாத. கஷ்டம் மேடம், கிச்சன்ல தான் எங்க அங்கிள் இருக்காரு. எனது என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? எனக்கு உடனே அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கு போகணும் போல இருக்கு. என்ன சீமா வாரி என்ன பண்ற? அஜோ அழுக்கு பண்ணிட்டா. என்ன சொல்ற ஷின்சான்? உங்க பேரு மிட்சி மேடம் தானே? எதுக்காக நீங்க இப்ப ரொம்ப படபடப்பா இருக்கீங்க? அதுவா, அப்படி இல்ல, ஒண்ணு இல்லையே. ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தாதான் பிடிக்குமா என்ன? அங்கேயே போலாம். என்னது இவர்கிட்ட என்ன பத்தி ஏதேதோ சொல்லி இருக்காங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஒரு வீடே கிடைக்கலையா? பழைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இது கொஞ்சம் கூட நல்லதே இல்லையே. வேற வீடு வாங்கிருக்கலாம், ஆனா அது எங்களுக்கு வர சம்பளத்துல எங்களால இதத்தான் வாங்க முடிஞ்சது அங்கிள். அதான் விஷயம், எங்களுக்கு வர வருமானத்துல இத மட்டும்தான் வாங்க முடிஞ்சது. அது வந்து இவங்க வீட்டை ரொம்ப நாள் சுத்தப்படுத்தாம வச்சிருக்காங்க, அதான் இப்படி இருக்குன்னு சொல்ல வந்தேன். வணக்கம்பா, நீங்க தான் யோசிரினோட அங்கிள். என்ன மஷ்ரீனா கூப்பிடலாம்? நான் தான் ஷின்சான் ஹாரா, எனக்கு 5 வயசு ஆகுது. மன்னிச்சிருங்க, இந்த டயப்பரை மாத்திட்டு நாங்க இப்பவே போயிடுறோம். கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா உடம்புக்கு என்ன ஆகுது? ரொம்ப ஓவரா போகாத, எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும். எங்க அங்கிள் எப்பவுமே இப்படிதான் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு, அவருக்கே தெரியாம தூங்கிடுவாரு. என்ன தூங்கிடுவாரா? அப்படின்னா அவர் எதையுமே பாக்கலையா? பாக்கலன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க, இன்னைக்கு சீக்கிரம் எழுந்ததுனால என்னை அறியாம தூங்க. மழை பெய்யுது, இப்ப என்ன பண்றது? ஆமா, மழை பெய்யுது. அப்ப அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போறது கஷ்டம் தான். என்னது? இல்ல இல்ல, முடியாது முடியாது, அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகணும். மழை பெய்யும் போது எந்த ரைடும் போக முடியாது. ஆமா, நாம அடுத்த தடவை போகலாம். என்ன? போகணும் போகணும், இன்னைக்கு கண்டிப்பா போயே ஆகணும், போகணும். சரி, வேணும்னா நாம கண்ணாமூச்சி விளையாடலாமா? என்னது? ஆமா, விளையாடுங்க. எங்க அங்கிள் கண்ணாம்பூச்சி சூப்பரா விளையாடுவாரு, சுவாரஸ்யமா இருக்கும் தெரியுமா? அப்படியா? ஆனா அது என்ன விளையாட்டு எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல, நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் வந்து உன்னை கண்டுபிடிக்கிறேன். ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ எந்த பக்கம் போகிறது? 98, 99, 100. இதோ இப்ப நான் வந்துகிட்டு இருக்கேன். நல்ல வேளை, ஷின்சான் அங்கிள் நல்ல திசை திருப்பிட்டான். ஆமா, நல்ல திசை திருப்பிட்டான். ஸ்டாக் ரூம்ல தன்னை தானே அடைச்சு வச்சுக்கிட்டானா? என்ன பண்றது? எங்க கண்ணா ஒளிஞ்சுகிட்டு இருக்க? இந்த விளையாட்டுல நான் சாம்பியன் தெரியுமா? இங்க தானே இருக்க? நல்ல வேளை தப்பிச்சோம். எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? அவன் குரல் இந்த பக்கம் தானே கேட்டது. ஓ, நல்லா மாட்டிக்கிட்டியா ஷின்சான? கண்டுபிடிச்சிட்டேன். அடேங்கப்பா!
இது என்ன ஸ்டோர் ரூமா இல்ல வேற ஏதாவதா? என்ன இது? இதுவா? இதெல்லாம் நான் பிறந்தப்ப எடுத்த போட்டோ. அப்ப நான் ரொம்ப குட்டியா இருந்தேன். எதுக்காக உங்க ஆல்பம் இவங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லு. ஏன்னா இது எங்களோட வீடாச்சே. என்ன இவ என்ன சொல்றான்? பதில் சொல்லுங்க. ஏன் என்கிட்ட நீங்க இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? அது வந்து நோஹரா குடும்பத்துக்கு எங்களை பிரிஞ்சு போக மனசு வரல, அதனாலதான். ஆமா, அவங்க நாங்க எல்லாம சாப்பிடுறத விரும்ப மாட்டாங்க. நாங்க எப்ப அதெல்லாம் சொன்னோம்? இதெல்லாம் இவங்களா போட்டுக்கிற டயலாக்? நோஹரா குடும்பத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் என் கூட வரீங்க. சரி, நீங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் என் கூட டின்னர் சாப்பிட வரீங்களா? நன்றிங்க, வரோம் வரோம். எவ்வளவு நாள் இவங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் இவங்களே முடிச்சிட்டாங்களே. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நாம எதுக்காக இவங்களுக்கு இந்த உதவி எல்லாம் செய்யணும்? அந்த அங்கிள் சொல்லிட்டு போயிட்டாருங்கிறதுக்காக நாம இந்த வேலை எல்லாம் செய்யணுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதுக்கு மேலதான் அவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கவே மாட்டாங்களே. நாம இவங்கள பாத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அதுவும் உண்மைதான். ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் இன்னொரு விதத்துல கஷ்டமா இருக்கு. என்ன இது? என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? இந்த பொம்மையே நீங்க இப்படி தூக்கி போடவே கூடாது. இப்ப எதுக்காக கத்துற? இந்த வேலையில என்னால செய்ய முடியாது. இதுக்கு மேல நீங்களே பாத்துக்கோங்க. அது மிச்சி மேடம், நாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பரிசெல்லாம் அனுப்புறோம். அப்படியா? அப்படினா சரி, உங்களுக்காக நான் வேலை செய்யறேன். என்ன கொடுமை இது! இவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அப்ப நீங்க கிளம்ப போறீங்களா? எங்களுக்கு கிளம்பணும்னு ஆசை இல்ல, ஆனா போய்தானே ஆகணும். ஷின்சான், இங்க வீட்டுக்கு நீ வருவியா? அம்மா வேணா கேட்டு சொல்றேன், நாம அங்க போகலாம் மாமா. அது போலாம், கண்டிப்பா போலாம். என்னன்னே தெரியல, நீங்க போறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் ஹாரி, உங்களுக்கும் மிச்சி மேடம்க்கும் நாங்க நன்றி சொல்றோம். நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அது பரவாயில்ல. இதுக்கு போய் எதுக்கு நன்றி இல்லாம்? மிச்சி மேடம், இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. என்னது? ஆமா, நாங்க சமைக்காட்டியும் எந்த வீட்டு வேலை செய்யாட்டியும் உங்க வீட்டுக்கு வந்தா போதும், எங்களுக்கும் சேர்த்து நீங்க சமைச்சு போடுவீங்க. அதுவா? ஹரி சார், ஹரி சார், நான் எங்க போனாலும் உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஃப்ரெண்டா கிடைச்சா போதும். நான் எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கலாம். என்ன உளறிக்கிட்டு இருக்க? உங்களோட உதவி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. எங்க அப்பா அம்மா இவங்களுக்காவது உதவியா இருக்காங்களே, நினைச்சா சந்தோஷமா இருக்கு. திரும்பவும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்க அங்கிள் திரும்ப வந்ததும் நாங்க அவரு கூட போயிடுறோம். சரி சரி, உடனே பாத்துக்கோங்க. அது வந்து மிச்சி மேடம், என்கிட்ட குடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்ல. ஆனா இது என்னோட அன்படிப்பா, நீங்க வாங்கிக்கணும். ஒரு சின்ன கிஃப்ட் தான். இது சாட்டோனக்கோட பாயிண்ட் கார்ட்ஸ் தானே? ஆமா. என்ன மிச்சி, இது இத நீயே வச்சுக்கலாம்ல? இத நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? நீங்களாச்சும் யூஸ் பண்ணிப்பீங்கல்ல? இது கிடைச்சா நல்லது தானே? எதுக்காக சீன் போடுறீங்க? எடுத்துக்கோங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தேவையில்ல. ஒரு ரூபாய் 36 காசு. இத கொடுத்த ஒரு சாக்லேட் கூட கிடைக்காது. இத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்னாச்சு? அது வந்து என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் இப்போ காசுக்காவேலயே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, அது வந்து மாமரன். என்னன்னா, மாமரன் யாரு? அவங்களா? அவங்க அங்கிளோட வைஃப். அது வந்து என்னன்னா, நான் அவங்க கூட இத்தனை நாளா சண்டை போட்டேன், ஆனா இப்ப அவங்க திரும்ப வந்துட்டாங்க. அதனால நீங்க எனக்கு தேவையில்லை. நீங்க வேணும்னா இங்கே இருக்கலாம், பிரச்சனை இல்ல.
உடம்ப பாத்துக்குங்க, உங்க பேக் எல்லாம் நான் திருப்பி அனுப்பிடுறேன், சரியா? டன் டடன் டடன். மிச்சி மேடம், அந்த கார்டை கொடுக்க முடியுமா? நீங்களே வச்சுக்கோங்க. அப்படின்னா இங்கதான் இருக்க போறீங்களா? ஆமா, எங்க பேக் வர வரைக்கும் நாங்க வேற எங்க இருக்க முடியும்? அது வர வரைக்கும் எங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. என்னால இதுக்கு மேல முடியல.